அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மேடையில் இருக்கும் சான்றோர்களுக்கு என்னுடைய மரியாதைகள். இந்த பெருமைமிகு விழாவில் நான் கலந்து கொள்வது எனக்குத்தான் ஒரு பெருமை. நாம் எப்பொழுதும் மக்களுக்கு வெகுவாக தெரிந்த கலைஞர்களை தலைவர்களை போற்றி பாராட்டுவது நமக்கு வழக்காகிவிட்டது. உண்மையில் இந்த விழாவிற்கான அழைப்பு எனக்கு வந்தபோது நடிகமணி டிவிஎன் ஐயா அவர்களை பற்றி அவ்வளவாக தெரியாது என்பதுதான் உண்மை. தயவுசெய்து மன்னிக்கணும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற வரையில் நான் அவரை பற்றி அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நான் பயணித்தது எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடம். நான் நடிகமணி அவர்களை பற்றி மருது அவர்கள் சொல்ல கேட்டு மணிக்கணக்கில் கேட்டேன். சரி, நான் வர்றேன், சரி மரியாதை செய்யணும், தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக அதை பண்ணணும், ஆனால் நான் மரபு ரீதியாக பண்ண விரும்பலை. இவருக்கு பின்னால் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும்போது தம்பி சுபாஷும் மருதுவும் தம்பி பூச்சி முருகனும் கதை கதையாக சொன்னார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு, நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு என்ன வரலாறு இருந்ததோ அதே வரலாறு இவருக்கு இருந்ததை நான் காணுகின்றேன். இந்த பயணத்தில் நான் அவரிடமிருந்து ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது எனக்கு எங்கள் ஆசிரியர்கள் விதைத்த ஒரு பழக்கம். ஒரு பெரியவர்கள் அறிமுகமானால் அவர்களிடமிருந்து என்ன ஒரு குணத்தை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற முடியும் என்பது. நான் இவரை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் தன்னலமற்றவராக, தனக்கு பக்கத்தில் இருக்கவர்களை மேல் தூக்கி சென்று அழகு பார்ப்பவராக இருக்கிறார். தன்னடக்கம் வேறு, தன்னிறை, ஆனால் தன்னிறைவோடு இருந்திருக்கிறார். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன் என்னுடைய துறையில் இருப்பவர்களை, நானும் அவனும் ஒன்றா தான் போனோம், இப்போ பாரு அவன் அப்படி என்ற வார்த்தைகள் மிக அதிகமாக. இப்போ அந்த காலத்து நடிகர்களுக்கு அந்த அது கிடையவே கிடையாது. அதில் சுத்தமாக அந்த ஒரு எதிர் நினைப்பு ஐயா நடிகமணி டிவிஎன் அவர்களுக்கு இல்லை என்பது மிகப்பெரிய செருப்பு. இன்று உலகமே தன்னிறைவு என்கின்ற ஒரு குணத்தை எதிர்த்துத்தான் வாழ்க்கை நடத்துகிறது என்பதாலேயே தான் பல பிரச்சனைகள். எனக்கு இது போதும், அவன் போட்டும், நல்லா அழகாக இருக்கான் போட்டும், எத்தனை பேருக்கு வரும்? இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் இதை சாதிக்க வேண்டும், அதை சாதிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் பணயம் வைக்கின்ற இந்த காலகட்டத்திலே டிவிஎன் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு பெரும் பாடத்தை கற்றுத்தருகிறார். நீ தன்னிறைவு கொள், நீ தன்னிறைவு கொள். மற்றவன் உன்னை மற்றவனை தூக்கி ஒரு உயர்வான ஒரு இடத்தில் வைத்தால் அது நீ உட்கார்ந்த மாதிரி. அவரோடு பயணிக்க அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் பூச்சி முருகன் ஏற்கனவே சொன்னார், இல்லை நம்ம சங்கத்தில் முக்கியமான இதுவாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சரித்திரத்தை புரட்டி பார்த்தா மிக மிக முக்கியமான பூச்சி முருகன் சொன்னார், இன்னைக்கு 200 கோடி ரூபாய் சொத்து சேர்ந்துருக்குன்னு. அது 200 கோடி ரூபாய் சொத்து இல்லை, அன்னைக்கு அவங்க போட்ட அந்த 36,000 ரூபாய் தான் 3,600 கோடி ரூபாய்க்கு சமம். அவங்க எண்ணங்களை விதைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம அதில் வந்து பழத்தை நம்ம சுவைக்க பார்க்குறோம். எந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்தை வாங்கினார்கள், எந்த ஒரு எண்ணத்தோடு, யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. நாடக கலைஞர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். சினிமா வந்தபோது ஒரு சில பேருக்குத்தான் அந்த உச்சநிலை கிட்டுகிறது. சரி, உச்சநிலை வந்தவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்திற்கு சென்று நமக்கான ஒரு சங்கம் என்று நினைக்காமல் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை நடிகர்களுக்குமான ஒரு சங்கத்தை ஆரம்பித்தவர்கள். இன்று நான் பெருமைப்பட்டு கொண்டாலும்
தென்னிந்திய நடிகர் சங்கம் பற்றி நான் பெருமைப்பட்டு கொண்டாலும் அதில் எனக்கு ஒரு சிறு பங்கும் எனக்கு இல்லை. நான் என்ன செய்தேன், ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். உலகத்திலேயே சொல்கின்றேன், பல நடிகர் சங்கங்கள் இருக்கின்றன. கேரளாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, ஒவ்வொரு மொழியிலும் இருக்கிறது, ஹாலிவுட்டில் இருக்கிறது, ஸ்பெயினில் இருக்கிறது, பிரான்சில் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் சினிமா நடிகர்கள் மட்டுமே இருக்கின்ற நடிகர் சங்கம் தான் இருக்கிறது. இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் நாடக கலைஞர்களை உள்ளடக்கிய உலகத்தில் ஒரே ஒரு சங்கமாக இருக்கிறது. இந்த கைத்தட்டல்கள் பாராட்டுதல்கள் அவருக்குத்தான் போய் சேரும். ஆக இந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி கட்டியமைக்கின்ற ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, இதற்கெல்லாம் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு மிக மிக என்ன சொல்கிறது, ஒரு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எவ்வளோ அரிய விஷயம், நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஜென்வன மருது பேசும்போது தான் எனக்கு தோணுது, ஐயோ இவ்வளோ முக்கியமான ஒரு 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 ஆளுமையாக இருந்திருக்காரு. யாருக்குமே தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் நாம் இவருடைய நினைவுகளை ரீகலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பேசுகிறத விட எனக்கு ஒரு முக்கியமான கடமையை நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இந்த ஆளுமையை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவது தான் என்னுடைய கடமையாக இருக்கும். இனிமே நிச்சயமாக நான் எடுக்கின்ற வகுப்புகளில் நான் பேசுகின்ற இளைய நடிகர்களிடம் ஐயா நடிகமணி டிவன் அவர்களை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும். அதுதான் என்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வு மிகுந்த நிகழ்வும் மகிழ்வும் கலந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு, அதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு குடும்பத்தாருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிஎன் அவர்களை பற்றி இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ பேசினாங்க, நான் என்ன பேசுறது, நான் ரொம்ப சின்னவா. அப்போது முதல்ல நான் வந்து சொர்க்கவாசல், அறிஞர் அண்ணா அவர்களின் சொர்க்கவாசல் படத்தில் நாயக் பண்ணும்போது எஸ்எஸ்ஆர் இருந்தார். நான் ரொம்ப சின்னவன், எனக்கு விவரம் தெரியாது, அப்புறம்தான் தெரியும். ஏன்னா கேஆர்ஆர் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். வாசலில் நான் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேஆர்ஆர் அவர்களோட நான் நடித்தது அந்த நிலவே நிலவே ஆடவான்னு ஒரு சாங்கு, அது இன்னி வரைக்கும் அந்த ஃபிலிம் இல்லை, அதனுடைய வீடியோ இது இல்லை, எதுவுமே கிடைக்கல. ஆனாலும் அந்த பாடல் மட்டும் இருக்குது. ரொம்ப பேர் பழைய காலத்தில் இருக்கிறவங்க சில பேர் இன்னும் என்னை பார்த்து அந்த பாட்டை பாடுறாங்க. அதுலேயும் ஒரு பாட்டு வரும், இப்போ எப்படி ரோஜா மலரே இந்த பாட்டை இன்னும் சொல்லிட்டுருக்காங்களோ, அது 63 வந்தாலும் இன்னும் இந்த 2000 வருஷம் தாண்டி கூட அந்த பாட்டை மறக்கவே இல்லை. ஸோ அந்த காலத்து சினிமா போல் இனிமே வரவே வராது, நிச்சயமாக வராது. அதுலேயும் எனக்கு வந்து கேஆர்ஆர் பாடுவார், ராஜா மகள் ராணி புது ரோஜா மலர் மெயினின்னு பாடுவார். நான் ரொம்ப சின்ன குழந்தை, எனக்கு முக்கியமாக வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில் நான் வந்து சின்ன குழந்தையாக நான் வந்து நடிக்க வந்ததில். ரொம்ப பெருமை எதுன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்னை சின்ன குழந்தையிலேயே பாராட்டியிருக்காங்க. முக்கியமாக அண்ணா அவர்கள், ஏன்னா அவருக்கு சொர்க்கவாசலில் என்னுடைய அந்த ரோல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு என்னை கூப்பிட்டு என்னை பாராட்டினார். நீ எந்த ஊருமான்னு கேட்டார், எங்கள் பாட்டி கூட வந்திருந்தாங்க. எனக்கு நான் சின்னவன், எனக்கு தெரியல அவருடைய இது என்ன ஏதுன்னு தெரியல. அவர் கேட்டார், நீ யாருமா, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். நான் காஞ்சிபுரம்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நீ காஞ்சிபுரமா வடார்காடு மாவட்டமா அப்படின்னு கேட்டார். ஸோ அன்னைக்கு வந்து நிஜமாகவே சொல்கிறேன், நீலேருந்து ஒரு நல்ல அவருடைய ஆசி பெற்று வந்து இன்னி வரைக்கும் ஒரு பேரும் புகழோடும் இருக்கேன் அப்படின்னா அண்ணா அவர்கள் கையால் ஆசி வாங்கினவோ. நான் எஸ்எஸ்ஆர் அதில் ரொம்ப நல்ல ரோல், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. டிவிஎன் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு, இப்போ தான் எனக்கு சொன்னார். ஏன்னா அந்த படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து எஸ்எஸ்ஆரோட தங்கையார் ராஜா தேசிங்களை கலைவாணர் அவர்களோட, இன்னும் எனக்கு பெரிய சந்தோஷம் எதுன்னா கலைவாணர் என்எஸ்கே அவர்களோடையும் நடிக்கிறதுக்கு, எனக்கு அவருடைய மகளாக நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது. அவன் பித்தனான்ற படத்தில் வந்து கலைஞருடைய வசனத்தில் நான் வந்து நடித்தேன். அதில் நானும் எஸ்எஸ்ஆரும் கிழக்கு வெளுத்ததடின்னு ஒரு சாங், இன்னி வரைக்கும் கலைஞர் டிவியில்
அந்த ப்ரமோ வந்து டெஃபினட்டாக வந்து அதை பார்க்குறதுக்குன்னே ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ நல்லா இருக்குமா அந்த பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோடு நடிக்கிறதுக்கான டிவிஎன் அவர்களை வந்து நான் மலரில் வந்து ஒரு ராமகிருஷ்ணன் வந்து சொன்னார், என் வீட்டுக்கு வந்து அம்மா நீங்கள் ஒரு இது எழுதி கொடுங்கன்னாரு. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் தெரியாது, நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை வேணால் சேர்த்து எழுதுகிறேன். ஆனால் நான் எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர் தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பார், அந்த ஃபுல் இது எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ்னுடைய இது எல்லாமே அவர் பார்த்துப்பார். எல்லாரையும் அவர் ரொம்ப மரியாதையாக அன்பாக பேசுவார். என்னை நான் ரொம்ப சின்னவன், அப்போ கூட என்னை நீங்கள் வாங்க வாருங்கள், ரொம்ப சுத்த தமிழ் இலக்கண தமிழாக தான் பேசுவார் அவர். நான் அப்படி பார்த்துருக்கேன் நான் அவரை. அவருடைய ஒய்ஃபு அவங்க ராணிமா எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியும், நான் அந்த குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்து பழகினோம். அதுக்காக நான் வந்து அந்த மலரில் வந்து அவர் ராமகிருஷ்ணன் சொன்னோடனே எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கேன், கேள்விப்பட்டதை எழுதியிருக்கேன், ஏன்னா எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. இந்த நூற்றாண்டு விழாவிற்கு என்னையும் அழைத்ததற்காக அவர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் டிவிஎன் அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.